ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் இந்த பூமியில் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் இந்த காலம். ஸோ பில்லர்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திற்கும் மற்றொரு காலத்திற்கும் இதைப்பட்ட டிஸ்டன்ஸ், தொலைவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தம்ரூல் படி ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம வாய் வார்த்தையில் சொல்லலாம். பட் இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் நம்ம வந்து இந்த காலத்தோட சைஸ் என்ன, அதனுடைய உள்ளே போடக்கூடிய கம்பியோட அளவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக தீர்மானிக்க முடியும். ஸோ ஒரு பேசிக்காக நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு காலத்திற்கும் மற்றொரு காலத்திற்கும் இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு, அதிகபட்ச தொலைவு எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எளிமையான விஷயமாக இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதே போல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம கட்டுமான சம்மந்தமான தகவல்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டு காலத்திற்கு உண்டான இடைவெளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் நம்மளுடைய முடிய போகிறது கிடையாது, நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம அந்த கட்டிடத்தை வந்து கொடுத்துட்டு தான் செல்கிறோம். ஒரு சில கட்டிடங்கள்லாம் பல தலைமுறைகளை வந்து பார்த்து நிற்கக்கூடிய கட்டிடமாக இருக்கும், பல நினைவுகளை வந்து அந்த இடத்துல வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட கட்டிடங்கள் எப்படி உருவாகுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து இந்த சதுரடி ரேட்டு, விலை கம்மியாக செய்கிறது அதிகமாக செய்கிறது அப்படிங்கிற ஒரு முறைகள் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீட்டின் உரிமையிலும் பல பொருட்களை வந்து அதனுடைய தரத்தை கணித்து அந்த கட்டிடங்கள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய நாகரிக இதெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸே ரன் பண்ணிட்டு இருக்கிறதால, ஸோ இந்த பார்ட் ஆஃப் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முறைங்கிறது அட்வான்ஸாக ஆகிட்டே வந்துடுச்சு. ஸோ இப்போ காங்கிட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்ம வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் இந்த காங்கிட் சிமெண்ட் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்ஸான ஒரு மெட்டீரியல். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இதில் காம்படிஷனுங்கிற ஒரு வேர்ல்டு வந்து, ஒரு கான்ட்ராக்டர் ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதை விட கம்மியாக இன்னொரு கான்ட்ராக்டர் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு முறையில் நம்ம அட்வான்ஸாக யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமே நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு கம்மியாக கிடைச்சாலே போதுங்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இப்போ கட்டக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 வருடம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 50 வருடம் அந்த கட்டிடம் நின்றுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 40 வயசில் நம்ம ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா, ஸோ அந்த கட்டிடத்துலேருந்து ஒரு 30 வருடத்துலேயும் நம்மளுடைய பசங்கள் அடுத்த தலைமுறையை வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாற்போல் புது வடிவமைப்புடனே அடுத்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய திட்டமிட்டதன்படி. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம கட்டக்கூடிய கட்டிடங்கிறது ஒரு 50 வருடம் பெரிய அளவில் நின்னாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணி நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் அடுத்த மாடல்களை சூஸ் பண்ணி அந்த இடத்துல கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு கட்டிடங்கிறது ஒரு 50 வருடம் இந்த காலகட்டத்தில் நின்னாலே போதும். ஸோ இந்த ஒரு பேசிக்கலை நம்ம பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய மெட்டீரியல்கள் அதை வந்து நம்ம தரம் பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, தரம் பிரிக்காமல் நம்ம பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு லோ குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டெக்னிக்கல் நம்பர் இல்லாமல் நம்ம வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் அந்த பில்டிங் 15-20 வருடம் நிற்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கட்டலாம் நம்ம கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு அஸ்திவாரம் வந்து ஒரு லோ குவாலிட்டிலேயே நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை காலம் பீம்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணாமல் நம்மளுக்கு ஏற்றார் போல் பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அந்த பில்டிங் ஒரு 10 வருடம் கட்டாயமாக நிற்கும். ஸோ அதை தாண்டி ஒரு நிற்கிறதுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேட்டர். ஸோ இதில் தான் பட்ஜெட்டை வந்து கம்மியாக செய்கிறது அதிகமாக செய்கிறது எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுது. நம்ம கம்மியாக செஞ்சிடறோம், ஒரு 15 வருடம் கழித்து அந்த பில்டிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா பெரிய லெவலில் வந்து பேசப்பட போகிறது கிடையாது. மெலிதான கிராக்ஸ், இந்த போன்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த வாட்டர் லீக்கேஜ், இது போன்ற விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, பெரிய லெவலில் ஒரு காலம் வந்து ஒரு சைடில் உட்காந்துடுச்சு, ஸோ ரூஃப் வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. நம்ம எவ்வளவு பேசிக்கான விஷயத்தை செஞ்சிட்டாலே போதும் அந்த கட்டிடம் கட்டாயமாக ஒரு 15-20 வருடம் கட்டாயமாக நிற்கும். ஸோ இதை தாண்டி நிற்கக்கூடிய கட்டிடங்கள் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இப்போ பேச போகிறது. ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கட்டிடத்தோட ஆணி வேறுங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான். நம்ம கட்டிடத்தோட எத்தனை ஃப்ளோர் நம்ம போகிறோம், ஸோ அந்த ஃப்ளோரோட வெயிட் என்ன, அதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு என்ன, எத்தனை பர்சன், அதில் இதில் மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வீட்டில் வைக்கக்கூடிய மெட்டீரியல் அதனுடைய லோடு என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் உருவாக்கப்படுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்ட போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கேற்றாற் போல் வடிவமைப்புங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறமா செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு முறையில் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான
காலத்தை வந்து அதனுடைய சைஸை வந்து தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேசுவோம். ஸோ நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்ட போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கக்கூடிய லோடுங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த காலத்தோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். ஸோ இதுவே வந்து G+1 அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஃப்ளோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ காலத்தோடைய டிஸ்டன்ஸ் எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு முக்கால் காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இடைப்பட்ட தொலைவு மினிமம் டு மேக்சிமம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் ஒரு காலத்தோட இடைவெளிங்கிறத பொறுத்து அமையும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து குறைந்தபட்சமாக ஒரு 3 மீட்டர் 10 அடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 3/4 காலம் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இதற்கு மேலே இருக்கக்கூடிய லோடு வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இதுவே வந்து லோடு அதிகமாக இருக்குது, அடுத்த ஃப்ளோரை நம்ம தூக்குறோம் அப்படின்னா காலத்தோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம காலத்தை வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு 10x10 ரூம் இருக்குன்னா 4 காலம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிக்கான விஷயம். இதுவே வந்து நம்ம ஒரு வீடாக கட்டும்போது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய காலம் பொசிஷனுங்கிறது மாறுபடும். ஸோ இந்த காலத்தோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ காலம் வந்து இப்போ 1 அடி காலம் இருக்கும்னா எதன் ஃபேஸிங்கை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு 3/4 செவ்வறு வைக்கிற இடத்துல ஒரு 1 அடி காலம் இருக்குதுன்னா 3 இன்ச் வந்து பிஞ்சு தெரியும். ஸோ அந்த பிஞ்சு எந்த திசையை பார்த்து இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான தூரத்தை பொறுத்து அதோடைய ஃபேஸிங் வந்து அமையும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ நம்ம ஒரு மினிமமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், குறைந்தபட்சம் நம்ம காலத்தோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 மீட்டர் ஒரு 8 அடியிலேருந்து 10 அடி ஆகும். அதிகபட்ச டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 மீட்டருங்கும் போது ஒரு 16 அடிங்கிறது, இந்த அளவில் தான் நம்ம காலத்தோட அளவுகளை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். இதுவே வந்து நம்ம மண்டபம் போன்ற இப்போ கட்டக்கூடிய மண்டபம் கல்யாண மண்டபங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளேஸில் எந்த ஒரு காலமே இருக்காது. பழைய மண்டபத்தில் போனீங்க அப்படின்னா நடுவில் நடுவில் பில்லர்ஸ் இருக்கும். இப்போ கட்டக்கூடிய மேரேஜ் ஆலாம் நீங்கள் போய் பார்க்கும்போது நடுவில் எந்த ஒரு பில்லருமே இருக்காது. ஸோ நம்ம எந்த இடத்துல உட்காந்தாலும் மணவகளை நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, காலத்தோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேரேஜ் ஆல் இருக்குன்னா ஒரு 50 அடி அகலமாக 60 அடி அகலமாக இருக்கும் பட்சத்தில் அதோடய காலத்தோட சைஸஸ் பார்க்கும்போது குறைந்தபட்சமாகவே அது வந்து 2 அடி 2 அடி அந்த மாதிரியான சைஸுக்குள்ள வந்து காலத்தோட சைஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதுக்கான காரணம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, மேலே இருக்கக்கூடிய லோடும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது இந்த லோடை தாங்கணும் அப்படின்னா இந்த சைசஸ் ஆஃப் பில்லர் தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மண்டபம் வந்து நம்ம கட்டப்படுது. இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் டிசைன்கிறது நம்ம வீட்டுடைய ஆணிவேருங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக்காக ஒரு இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட்டிங் முறையில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஸோ அதோடய டீட்டெயிலில் வாங்கிட்டு நம்ம அதை வீட்டுக்கு வந்து செயல்படுத்தலாம். இது ஒரு எளிமையான விஷயம்தான். நம்ம எத்தனை ஃப்ளோர் போக போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து காலத்தோட சைஸஸ் அமையும். அதே போல் அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து அந்த சைஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த சைஸஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய சைஸ் தான் நம்ம வீட்டில் வந்து கட்டாயமாக அமைக்கணும். ஸோ அப்போ தான் லோடு வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் ஈவனாக அந்த பீம்லேருந்து காலம் வழியாக நம்ம கீழே உள்ள பூமிக்கு வந்து ஈவனாக பிரிஞ்சு வெளில செல்லும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ நிறைய இடங்களில் வந்து காலத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ சென்ட்ராக கிச்சன் இருக்கும், ஓப்பன் கிச்சனாக பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு சென்ட்ராக ஒரு பில்லர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். கார் பார்க்கிங்கில் வந்து குறைந்தபட்சமாக பெரிய கார் பார்க்கிங்காக இருக்கும் பட்சத்தில் நடுவில் வந்து ஒரு பில்லர் அமைச்சிட்டு கார் போகிறதுக்கு வரதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன்கிற தேவை. நம்ம ஒரு 20 அடிக்கு மேலே 25 அடிக்கு மேலே இருந்தாலும் அந்த காலத்தை வந்து நம்ம சேஃப்டியாக வந்து லோடை கால்குலேட் பண்ணி அதை அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அப்போ வந்து சைஸஸ் ஆஃப் காலம் வந்து பெருசாகுமே தவிர கிட்ட கிட்ட காலம் அமைக்கிறதால நம்மளுக்கு காசு வேஸ்ட்டு. ஸோ அதனால் லேபர் வேஸ்ட்டு மொத்து மொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ இதை ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம எவ்வளவு தொலைவில் வேணாலும் நம்ம காலத்தை அமைச்சிக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்மளுடைய வீட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கட்டுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணும். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். La 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 la